வணக்கம் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மளிகை சாமான் லிஸ்ட்டு லிஸ்ட்டை மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சாமான்லாம் வாங்கி காட்டல உங்களுக்கு அப்படி அந்த வீடியோ வேணும்னா நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் லிஸ்ட் எழுதும்போது பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஃபஸ்ட்டு ஒரு கிலோ இது வந்து ரெண்டு பேருக்கு உண்டான லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் இதுலேருந்து அப்படியே நாலு பேருக்கு எவ்வளோ வாங்கணும் ஆறு பேருக்கு எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத கணக்கு போட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் லிஸ்ட் எழுதும்போது கல்லுப்பு ஒரு கிலோ டாட்டா சால்ட்டு ஒரு கிலோ தோரம்பருப்பு ஒரு கிலோ தோரம் பருப்பு வந்து உங்களுக்கு ஒரு கிலோ தாராளமாக ரெண்டு பேராக இருந்தால் ஒரு கிலோ வந்து தாராளமாக போதும் ஏன்னு கேட்குறீங்கன்னா ஐம்பது கிராம் எழுபத்தஞ்சி கிராமுக்கு மேலே போட மாட்டிங்க ஒரு வேளை தான் சாம்பார் வைக்க போகிறீங்க அதனால ஒரு கிலோ தாராளமாக போதும் உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ உளுத்தம்பருப்பு பருப்பு ஏன் ஒரு கிலோ சொல்கிறேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் மாவாட்டினா கூட கால் கிலோ உளுந்து தான் போடுவீங்க அப்போது இரநூ இரநூறு கிராம் உளுந்து போட்டிங்கன்னா அரை கிலோ அரிசின்னா கூட நூற்றி ஐம்பது கிராம் உளுந்து தான் போடுவீங்க அப்போ அதில் உங்களுக்கு வந்து எழுநூறு கிராம் எட்நூறு கிராம் போனால் கூட இரநூறு கிராம் உளுந்து வந்து உங்களுக்கு இருக்குது தாளிக்கிறதுக்கு ரெண்டாவது சட்னிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதனால் ஒரு கிலோ உளுந்து போதும் பாசிப்பருப்பு ஒரு கிலோ ஒரு சிலர் வீட்டில் வந்து டெய்லி வந்து கூட்டு வைப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு கிலோ பாசிப்பருப்பு வாங்கிக்கோங்க கடலப்பருப்பு வந்து அரை கிலோ ஏன்னா கடலப்பருப்பு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் மிஞ்சி போனால் வடை பண்ணுவோம் உருண்டை குழம்பு பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் அதனால் அது அரை கிலோ போதும் சர்க்கரை வந்து ரெண்டு கிலோ ஏன்னா நம்ம டெய்லி காஃபி டீ பூஸ்ட்டு போன்மிட்டா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அதனால் ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக ரெண்டு கிலோ சக்கரை வேணும் திடீர்னு கெஸ்ட்டு வருவாங்க திடீர்னு உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வருவாங்க இல்லை அவங்க அம்மா வீட்டிலேருந்து வருவாங்க இந்த மாதிரி இருக்கிறதொட்டு ரெண்டு கிலோ சக்கரை கண்டிப்பாக தேவைப்படும் வெள்ளம் வந்து அரை கிலோ ஏதாவது வீட்டில் இருக்கிறீங்க அந்த மாதிரி நேரத்தில் இல்லை ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள் வருது ஒரு பொங்கல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் வாங்கின வெள்ளம் இருந்ததுன்னா அடுத்த மாதம் லிஸ்ட்டில் அதை குறைச்சிக்கோங்க அதனால் அரை கிலோ வெள்ளம் சர்ப்பு வந்து நீங்கள் என்ன ப்ராண்டு வாங்குறீங்களோ நீங்கள் வாங்கிக்கோங்க மிஷின் வச்சுருந்திங்கன்னா ஒரு கிலோ சருப்பு வாங்குங்க மிஷின் இல்லை கையில் துவைக்கிறது அப்படின்னா அரை கிலோ சருப்பு வாங்குங்க அப்புறம் துணி சோப்பு வந்து கையில் துவைக்கிறதா இருந்தால் ரெண்டு நாலு சோப்பு வாங்குங்க கையில் துவைக்கலை மிஷினில் தான் நாங்கள் போடுறோம் அப்படின்னா ரெண்டு போதும் உங்களுக்கு அதே மாதிரி விம்பார் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு விம்பார் வந்து அஞ்சு வாங்குங்க அதை கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு விம்பார் எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக எட்டு நாளைக்கு வரும் அதனால் மாதத்தில் உங்களுக்கு மூணு தான் செலவாகும் மீதி ரெண்டு மீறும் அப்படி மீறும் போது அடுத்த மாதம் லிஸ்ட்டில் அதை குறச்சிக்கங்க நீங்கள் அப்புறம் குளிக்கிற சோப்பு வந்து மூணு சோப்பு நீங்கள் என்ன என்ன கம்பெனி வாங்குறீங்களா உங்களுக்கு பிடிச்ச சோப்பு குளியல் சோப்பு அது ஏன் மூணு சொல்கிறேன்னா ஒரு சோப்பே கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு வரும் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஒன்று உங்கள் வீட்டுக்கார் அதிகமாக யூஸ் பண்ணார் இல்லைன்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படி இருக்கும்போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிறது தப்பு இல்லை அப்படியே இல்லை அப்படின்னாலும் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு அந்த சோப்பு எடுத்து கொடுக்கணும் அதனால மூணு சோப்பு வாங்கிக்கோங்க அப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து நூறு கிராம் தலையில் எண்ணெய் வைக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது கம்பெனி அந்த மாதிரி நீங்கள் வேறு எண் வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அது வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் சமையல் எண்ணெய் வந்து மூணு கிலோ வாங்கிக்கோங்க ரெண்டு கிலோ எண்ணெயே போதும் சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க சாயங்காலம் நேரத்தில் ஏதாவது ஒரு பஜ்ஜி பண்ணணும் இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா நம்ம இந்த எண்ணெய் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எதுவுமே இந்த மாதம் பண்ணலைன்னா ஒரு கிலோ எண்ணெய் கண்டிப்பாக மீறும் அடுத்த மாதம் லிஸ்ட்டில் அதை குறைச்சிக்கோங்க அப்புறம் நல்லெண்ணெய் வந்து அரை கிலோ நல்லெண்ணெய் வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுவோம் ஏன்னு கேட்குறீங்கன்னா பொடி அதிகமாக நம்ம வேலைக்கு போய்ட்டு வந்து சட்னி சாம்பார் வைக்கிறதுல பொடி வச்சு தோசையை சாப்பிடுவோம் அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் அரை கிலோ வாங்கிக்கோங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் நெய் வந்து அரை கிலோ நெய்யும் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடுவோம் அதனால அரை கிலோ வாங்கிக்கோங்க கடுகு வந்து இரநூறு கிராம் கடுகு கடுகு வந்து ஒரு மாதத்துக்கு இரநூறு கிராம் தேவைப்படும் அதனால் கடுகு இரநூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இந்த மாதிரி எல்லாத்தையும் கடைங்களில் கேட்டாலே தருவாங்க இதெல்லாம் வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க எல்லாத்துலேயும் பத்து பத்து கிராம் அஞ்சு கிராம் அந்த மாதிரி எடை போட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் கோதுமை மாவு வந்து ரெண்டு கிலோ ஏன்னா நைட்டு வந்து சிலர் சப்பாத்தி சாப்பிட்றவங்க இருப்பாங்க அவங்களுக்குன்னா ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரவை வந்து ஒரு கிலோ சிலர் வந்து ரவையை நிறைய யூஸ் பண்ணுவாங்க சிலர் வந்து ரவை யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு ரவை பிடிக்காதுன்னு வாங்க பிடிக்கிறவங்க ஒரு கிலோ வாங்கிக்கோங்க பிடிக்காதவங்க அரை கிலோ வாங்கிக்கோங்க சேமியா வந்து அரை கிலோ வாங்கிக்கோங்க அப்புறம் மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் காஞ்ச மிளகாய் வந்து சட்னிக்கு இந்த கிள்ளி போட்டு சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க அப்புறம் ஆர்லிக்ஸ் பூஸ்ட் காம்ப்ளன் இதெல்லாம் உங்கள் சௌகரியம் இது வந்து நீங்கள் என்ன வாங்குவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க புளி வந்து ஒரு கிலோ பெருங்காயம் ஒரு தூள் பெருங்காயம் ஒரு டப்பா உடச்சக்கல்ல வந்து இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ போதும் டீத்தூள் நூறு கிராம் காப்பித்தூள் நூறு கிராம் விளக்கேற்ற எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் வாங்கிக்கோங்க அதாவது நீங்கள் இந்துவா இருந்து வீட்டில் டெய்லி விளக்கேற்ற பழக்கம் இருந்தால் ஒரு லிட்டர் வாங்கிக்கோங்க குங்குமம் ஐம்பது கிராம் இதெல்லாம் வந்து பூஜை பொ பொருட்கள் மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் விபூதி ஐம்பது கிராம் கற்பூரம் ஒரு பாக்கெட்டு ஊதுபத்தி ஊற்றி ஒரு பாக்கெட்டு விளக்கேற்ற வத்தி வத்தி நூல் வந்து ஒரு கட்டோ இல்லை ரெண்டு கட்டோ அதை வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் சில டைம் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து இல்லைன்னா டென்ஷன் ஆகுங்க அதனால் லிஸ்ட் எடுத்த முறை இதெல்லாம் லிஸ்ட்லேயே பார்த்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் அந்த வெள்ளை மூக்கல்ல கருப்பு மூக்கல்ல வெள்ளை மூக்கல்ல வந்து கால் கிலோ வாங்கிக்கோங்க காராமணி வந்து கால் கிலோ வாங்கிக்கோங்க பச்சை பயிர் பயிர் வந்து கால் கிலோ வாங்கிக்கோங்க மொச்சை கால் கிலோ இட்லி அரிசி வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ இட்லி அரிசி போதுமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் வாரத்துக்கு அரை கிலோ அரிசி ரெண்டு பேருனா அரை கிலோ அரிசி போட்டிங்கன்னா போதும் அதுக்கு மேலே தேவை கிடையாது அரை கிலோ அரிசி போட்டிங்கன்னா மூணு நாள் கண்டிப்பாக வரும் மூணு நாள் இட்லி தோசைன்னா கூட அடுத்து இருக்கிற மூணு நாள் வந்து வேறு சப்பாத்தி பூரி பொங்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ரெண்டு கிலோ வந்து போதும் பச்சரிசி வந்து ஒரு கிலோ இது பொங்கல் வைக்கிறதுக்கு இல்லை வேறு மாதிரி சிலர் சாப்பாடே வந்து பச்சரிசி சாப்பிடுவாங்க பச்சரிசி சாப்பிட்றதா இருந்தால் மொத்தமாகவே பச்சரிசி வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் சாப்பாட்டு அரிசி வந்து பன்னெண்டு கிலோ சா பச்சரிசி சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா செலவுக்கு ஒரு கிலோவும் பன்னெண்டு கிலோவும் என்ன பன்னெண்டு கிலோ போதுமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கால் கிலோவுக்கு மேலே நீங்கள் சாதம் வைக்க போகிறது கிடையாது ஒரு நேரம் மத்தியானம் ஒரு நேரம் தான் காலையில் டிஃபன் நைட்டு டிஃபனு அதனால் உங்களுக்கு பத்து கிலோவே போதும் ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு கிலோ அட்ஜஸ்ட் ஆகிடும் பேஸ்ட் வந்து நூறு கிராம் தனியா நூறு கிராம் கடலை மாவு இரநூறு கா அரை கிலோ கடலை மாவுலாம் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி ஏதோ போண்டாவோ பஜ்ஜோ ஏதாவது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ரெண்டாவது அது இல்லாமல் அவசரமாக ஒரு சாம்பார் வைக்கணும் ஒரு குருமா வைக்கணும்னா அதை அரைச்சி ஊற்றுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்பளக்கட்டு வந்து ஒன்று முந்திரி நூறு கிராம் திராட்சை நூறு கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கால் கிலோ வாங்கி வச்சுக்கோங்க கான்ஃப்ளவர் மாவுனால் நம்ம சிக்கன் இல்லை கா காலிஃப்ளவர் அந்த மாதிரி பொறிக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும் அந்த நேரம் போய் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது இது இதெல்லாம் லிஸ்ட்டில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் மிளகா தனியாக அரைக்கிற இந்த மாதம் மிளகாய் தனியாக அரைச்சோம்னா நமக்கு நாலு மாதம் வரும் அதாவது ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியாக அரைச்சிங்கன்னா ரெண்டு பேருனா கண்டிப்பாக அஞ்சு மாதம் வரும் நான் அரை அரைச்சி காமிச்ச மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து வருத்துட்டு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆறு மாதத்துலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் காஞ்ச மிளகா வந்து ஒரு கிலோ தனியா ஒரு கிலோ மிளகு நூறு ஜீரகம் நூறு கடுகு நூறு வெந்தயம் ஐம்பது கடலப்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் மஞ்சள் வந்து நான் போடுறதில்ல உங்களுக்கு போடுற பழக்கம் இருந்தால் மஞ்சள் வந்து ஐம்பது கிராம் போட்டுக்கங்க இது வந்து ரெண்டு பேருக்கு உண்டான மளிகை சாமான் லிஸ்ட்டு இதை அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணி நாலு பேருக்கு ஆறு பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்